வணக்கம் தொடர்வது விரிவான செய்திகள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் உயிர்களை காவ கொண்ட நவாலி தேவாலய தாக்குதலின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் என்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தகுதி யாழ்ப்பாணம் நவாலி பேத தேவாலயம் மீது இலங்கை விமானப்படையினரால் தாக்குதல் நடத்தப்பட்டது இத்தாக்குதலில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு நூற்று ஐம்பது பேருக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்திருந்தனர் இந்த சம்பவம் இடம்பெற்று இன்று இருபத்தி நான்கு ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன ஆனாலும் அன்றைய கோர தாக்குதலின் துயரிலிருந்து மக்கள் இன்னும் மீளவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டுகால பகுதியில் வலிகாமம் பகுதியில் இலங்கை படகினரால் முன்னேறிப் பாய்தல் ராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டது யாழ்குடா நாட்டை கைப்பற்றும் நோக்கில் முன்னேறிப் பாய்தல் ராணுவ நடவடிக்கையினை ஆரம்பித்த ராணுவத்தினர் மாதுகள் பண்டத்தரிப்பு பொன்னாலை போன்ற பகுதிகளிலிருந்து முன்னேற்ற பாதைகளை மேற்கொண்டிருந்தனர் முன்னேறிய ராணுவத்தினருக்கு ஆதரவாக பலாலியிலிருந்தும் அளவெட்டியிலிருந்தும் ராணுவத்தினர் ஷெல் தாக்குதலையும் குண்டு தாக்குதலையும் மக்கள் குடியிருப்புகளை நோக்கி மேற்கொண்டிருந்தனர் இதன் காரணமாக பொதுமக்கள் கையில் அகப்பட்ட பொருட்களுடன் வெளியேறி கொண்டிருந்தனர் இதன்போதே தாக்குதல் சம்பவம் அரங்கேறியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி இதே போன்றதொரு நாளிலேயே நாட்டின் பல்வேறு வீதிகளினூடாக அகதிகளாக வெளியேறிய மக்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் ஆலயத்திலும் நவாவி சின்ன கதிர்காமம் முருகன் கோவிலிலும் தஞ்சமடைந்திருந்தனர் யாழ்நகர் பகுதியில் இருந்து அராலை நோக்கி வந்த புகாரா விமானம் தொடர்ச்சியாக பதிமூன்று குண்டுகளை இரு ஆலயங்கள் மீதும் வீசியது இத்தாக்குதலில் ஆலயங்களில் தஞ்சமடைந்திருந்த குழந்தைகள் பெண்கள் வயோதிகர்கள் உட்பட நூற்றி பேர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டனர் அத்தோடு அவயங்களை உறவுகளை எழுந்தும் நூற்றி ஐம்பது மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் இருபத்தி நான்கு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் தாக்குதலின் துயரில் இருந்து மக்கள் இன்னும் மீளவில்லை